ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லேர்னிங் அண்டர்ஸ். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த 3MMall இந்த வெப்சைட்டை பற்றி வீடியோ போட்டுட்டு வரும். ஸோ இந்த அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். ஸோ நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் இல்லை, ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் பேமெண்ட் ப்ரூஃப் தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப், ஸோ பார்த்தீங்கன்னா 600 rupees பேமெண்ட் எடுத்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரே நிமிஷத்தில் உடனே என்னோட பேங்க் அக்கௌண்ட் வந்து சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதோட ப்ரூஃப் உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இது எப்படி இந்த 600 rupees ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 700 rupees ஏர்ன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி ஏர்ன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 200 rupees மட்டும் இன்வெஸ்ட் பண்ணேன். 200 rupees இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு, ஸோ நான் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் குரூப் இருக்குது, ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி இந்த மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி, ஸோ 11:00 டு 12:00 சம்திங் ப்ரெடிக்ஷன் வந்து ஓடும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு 11 மணிக்கு வந்து நான் வந்து அவங்க சொல்லும் போது கரெக்டாக அவங்க சொல்கிற மாதிரி நான் ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நான் மணி ஏர்ன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வித்ரா ப்ரூஃப் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மைன்ற ஆப்ஷன் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மைன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேலெட்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த வேலெட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்ராலன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இது ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வித்ரால் ரெக்கார்ட் வந்து இங்கே பாருங்க. ஸோ 600 rupees எனக்கு இன்ஸ்டண்ட்டாக 1 minute சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நான் நினச்சேன், ஸோ லேட்டாகவும் ஃபஸ்ட் டைம் வேறு வித்ரா பண்ணுறோம், ஸோ லேட்டாகவும், ஸோ பேமெண்ட் வருமா வராதான்னு யோசித்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு 600 rupees நான் வித்ரா பண்ணேன். ஸோ எனக்கு 30 rupees மட்டும் டேக்ஸ் பிடிச்சிட்டு 570 rupees வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி December 3rd. ஸோ இன்றைக்கி தான் நான் வித்ரா பண்ணேன். ஸோ மார்னிங் 11:43 வந்து நான் வித்ரா பண்ணேன். ஸோ அடுத்த நிமிஷமே எனக்கு வந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ரெஷ் கூட பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு எதுவுமே இல்லை. ஸோ என்னோட லைவ் பேமெண்ட் ப்ரூஃப் தான், என்னோட ஓன் பேமெண்ட் ப்ரூஃப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி ஏர்ன் பண்ணது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணதுன்னு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி, ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் தான் அந்த ப்ரெடிக்ஷன் குரூப் லிங்க் வந்து தரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வீடியோ கிளிக் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ எந்த ஒரு புது அப்டேட் அண்ட் பேமெண்ட் ப்ரூஃப் வந்தாலும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ என்னோட பேமெண்ட் ப்ரூஃப் தான் போடுவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெடிக்ஷன் நான் சொல்லணும்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இங்கே பின் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பின் பண்ணதை வந்து கிளிக் பண்ணினா உங்களுக்கு ப்ரெடிக்ஷன் குரூப் லிங்க் வந்துடும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் 11:00 ஒரு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மார்னிங் 11:00 ஒரு டிசைன் ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவினிங் வந்து 2:00 to 3:00 வந்து சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்க வந்து நீங்கள் ஈஸியாகவே ப்ரெடிக்ஷன் பண்ணி அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். ஸோ டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வின்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எப்படி இதோ இங்கே பாருங்க, இங்கே எவ்வளோ லாஸ் பண்ணதுன்றது கம்மி தான். ஸோ 9 rupees 10 rupees அந்த மாதிரி இந்த மாதிரி தான் கம்மியாக தான் லாஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ப்ராஃபிட் பாருங்க 39 rupees 40 rupees அதே மாதிரி 88 rupees. ஸோ 19 rupees இங்கே பாருங்க. ஸோ நான் மறுபடியும் இன்னொன்று காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 58 rupees 14 rupees ஃபுல்லாக எனக்கு விண்டு தான் வந்திருக்கு. ஸோ லாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வரும். ஸோ 3 or 4 லாஸ் தான் வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கம்மியாக அமௌண்ட் தான் பெட் பண்ண சொல்லுவாங்க, அவங்களே அதில் சொல்லிடுவாங்க டெலிகிராம்லேயே. ஸோ இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட் பெட் பண்ணுங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இன்னொன்று சொல்ல மாதிரிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி என்வலப், ரெட் என்வலப் வந்து சைன் அப் போனஸாக நீங்கள் 100 rupees அதே மாதிரி 50 rupees கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிஃப்ட்டு தருவாங்க ஃப்ரீயாகவே. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இது நீங்கள் உங்கள் ஓன் மணி 200 rupees ஆட் பண்ணி, ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் சொல்கிறது மூலமாக அந்த ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்ரா ஆகிடுது. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் அந்த என்வலப் மணியை வச்சு நீங்கள் மணி பெருசு அதிகமாகாதீங்க எப்போவுமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சைன் அப் போனஸாக தர அமௌண்ட்லாம் வச்சு நீங்கள் எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக்காதீங்க. ஸோ 2000 rupees அந்த மாதிரிலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ 100 rupees சைன் போனஸ் கொடுத்துறாங்க, அந்த 100 rupees வச்சு அப்படியே டபுள் டபுளாக போட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஒரு 2000 rupees எடுத்தோன்னே ஸோ 200 rupees போட்டு ரீசார்ஜ் பண்ணுறாங்க, அவங்க அக்கௌண்ட் பிளாக் ஆகிடுது. இதனால தான் அவங்க அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ எதனால் அது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ அந்த 2000 rupees வந்து வந்துருச்சுன்னா அவங்க வந்து அனாத ஆசிரமத்துக்கு வந்து டொனேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து உங்களால் வித்ரா பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறீங்க, அப்படி உங்களுக்கு சைன் அப் போனஸாக 100 rupees கிடைச்சாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 3x பிளான் லெவலான, ஸோ 10 rupees 10 rupees 30 rupees
ஸோ சாரி இப்போ 10 ரூபா போடணும் நீங்கள். ஸோ 10 ரூபா பெட் பண்ணிங்கன்னா, நான் இதை ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன், 10 ரூபா போடணும், 10 ரூபா இல்லைனா பெட் பண்ணிவிட்டு நீங்கள் வின் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது வந்து 20 ரூபா தான், 20 ரூபா போடணும். ஸோ 20 ரூபா இல்லை 10 ரூபாவே கம்மியாகவே போட்டுக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் 10 ரூபா போட்டு தோத்துருச்சுன்னா அடுத்தது வந்து 30 ரூபாவை நீங்கள் பிட் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தரும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் 3x பிளானில் விளையாடணும். ஸோ எடுத்தோடனே 10 ரூபா 100 ரூபா 200 ரூபா போட்டு அப்படி நீங்கள் அப்டே டபுள் பண்ணக்கூடாது. ஸோ அதிகமான அமௌண்ட் போட்டு நீங்கள் உடனே அதிகமாக அமௌண்ட்டு போட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா நீங்கள் அப்போ அதிகமான அமௌண்ட்டு போட்டு ஸோ நீங்கள் 3x பிளானில் விளையாடிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரீசார்ஜின்ற ஆப்ஷன் வந்து இதை கிளிக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைன் அப் பண்ணுறதுலாம் அவ்வளோலாம் கஷ்டம் இல்லை, ஈஸி தான். ஸோ உங்களுக்கு உள்ளே வந்து பார்த்தோன்னே தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே மினிமம் 200 ரூபா இந்த ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நானும் 200 ரூபா தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ யூபி மூலமாக பண்ணணும்னா யூபி கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ரீசார்ஜ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் நேமு மொபைல் நம்பர் இமெயில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேடிஎம் யூபிஐ ஃபோன்பே யூபிஐ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த அது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்து நீங்கள் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஜாயின் பண்ணது மூலமாக நீங்கள் அந்த 200 ரூபா வச்சு 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி கம்மி கம்மியான அமௌண்ட் போட்டு நீங்கள் ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபீஸ் உங்களுக்கு மினிமம் வித்ரால் தான், 300 ரூபீஸ் இந்த அளவு வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மைண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் மினிமம் 200 ரூபாய் ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு லாஸ்ன்ற பேச்சே வராது. ஸோ லாஸ் வரும். ஸோ இப்போ 10 லாஸ் ஆச்சு, 10 ப்ரெடிக்ஷன் சொல்கிறாங்கன்னா 10ல் 3 தான் லாஸ் ஆகும். ஸோ மீதியெலாம் உங்களுக்கு அதிகமாக ப்ராஃபிட் தான் வரும். ஸோ அவங்களே சொல்லிடுவாங்க எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணணும்னு. ஸோ இப்போ அவங்க 100 ரூபா சொன்னாங்கன்னா நீங்கள் 10 ரூபா வந்து பெட் பண்ணணும். ஸோ அப்படி 30 ரூபா சொன்னாங்கன்னா 300 ரூபா சொன்னாங்கன்னா நீங்கள் 30 ரூபா அமௌண்ட் உங்கள் வேலெட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம 10% 10% அந்த மாதிரி நம்ம போடணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போது ஜஸ்ட்டு நமக்கு வந்து இந்த வேலெட்ன்ற ஆப்ஷன், ஸோ பேங்க் கார்டுன்னு இருக்கும். ஸோ பேங்க் கார்டு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நான் ஆல்ரெடி இது பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ளஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இல்லை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணுறது மூலமாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இன்ஸ்டன்ட்டாகவே பேமெண்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ நான் லைவாக தான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் குரூப்பில் வந்து மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க சொல்கிறது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பில் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.